கிராமத்தில் ஒரு காலத்தில் ஒரு தந்தை தனது மகனுக்கு பசியில் இருக்கும் பறவை கதை பற்றி அறிவுரை கூறினார் ஒரு காலத்தில் அமைதியான கிராமத்தில் கோபி என்ற பெயர் கொண்ட தந்தையும் அவரது இளைய மகன் குமாரும் வசித்து வந்தனர் கோபி ஒரு பாசமுள்ள தந்தை மட்டுமல்ல ஞானமிக்க கதை சொல்லுபவராகவும் இருந்தார் அவர் அடிக்கடி கதைகளை பயன்படுத்தி தனது மகனுக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை கற்பிப்பார் ஒரு வெயில் மதியம் அவர்கள் தோட்டத்தில் அமர்ந்திருந்த போது குமார் தங்கள் வீட்டிற்கு அருகில் பசியால் பறக்கும் பறவைகள் ஒரு குழுவை கவனித்தார் அவற்றின் கீச்சிடும் மற்றும் படபடக்கும் சிறகுகள் அவனது இதயத்தை இழுத்தன தந்தையே குமார் கவலையுடன் கூறினார் அந்த பறவைகளைப் பாருங்கள் அவை மிகவும் பசியாக இருக்கின்றன அவற்றுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டாமா கோபி புன்னகைத்து கதை சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் என்று முடிவு செய்தார் அவர் தொடங்கினார் குமார் பசியால் துடிக்கும் பறவைகள் பற்றி ஒரு கதை சொல்லுகிறேன் கடந்த காலத்தில் கோபி தொடர்ந்தார் இயற்கையை நேசிக்கும் ஒரு கனிவுள்ள மனிதன் இருந்தார் அன்றாடம் அவர் தனது ஜன்னலில் பறவைகள் உண்ணும்படி ஒரு சிறிய கிண்ணத்தில் தானியங்களை வைப்பார் விரைவில் பறவைகள் இந்த கனிவான மனிதனைப் பற்றி அறிந்து அவரது வீட்டிற்கு எங்கிருந்தோ பறந்து வந்து சேர்ந்தன தந்தை கனிவான மனிதனையும் நன்றியுள்ள பறவைகளையும் பற்றி தெளிவாக சித்தரித்ததை குமார் கவனமாகக் கேட்டார் கோபி தொடர்ந்தார் ஒருநாள் ஒரு ஞானமுள்ள பறவை அந்த மனிதனிடம் வந்து உங்கள் கருணைக்கு நன்றி ஆனால் நாங்கள் உங்கள் தினசரி உணவை நம்பியிருக்கிறோம் எங்களுக்கு சொந்தமாக உணவை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம் ஞானம் மிக்க பழைய பறவை தொடர்ந்து எங்களுக்கு உணவளித்தது மிகவும் உதவியாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு சுயமாக உணவு தேடிக் கற்றுக்கொள்வதும் அவ்வளவு முக்கியம் இனிமேல் எங்களுக்கு தானியங்கள் வைக்க வேண்டாம் எப்படி உணவு தேடுவது எங்களை நாங்களே கவனித்துக் கொள்வது என்பதை நாங்கள் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் குமார் தன் தந்தையை பார்த்தார் கோபி என் மகனே இந்த கதையின் நீதியைப் புரிந்து கொண்டாயா என்று கேட்டார் குமார் ஒரு கணம் யோசித்துவிட்டு ஆம் தந்தையே மற்றவர்களுக்கு உதவி செய்வது அவசியம் ஆனால் அவர்களுக்கு தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள திறன் அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஞானமுள்ள பறவையைப் போல சுயமாக இருப்பது மிகவும் முக்கியம் நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள உதவ வேண்டும் கோபி பெருமையுடன் தலையசைத்தார் குமார் மற்றவர்களுக்கு உதவுவது அற்புதமானது ஆனால் சில நேரங்களில் நாம் வழங்கக்கூடிய மிகப்பெரிய அன்பு தன்னம்பிக்கையுடன் வளர்வதைத்தான் அந்தப் பறவைகளைப் போலவே நாம் மக்களை அவர்களாகவே கற்றுக்கொள்ளவும் வளரவும் ஊக்குவிக்க வேண்டும் அன்றிலிருந்து குமார் பறவைகளுக்கு உணவளிப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் இயற்கையான சூழலில் உணவை கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்தார் அவர் உண்மையான கருணை சில நேரங்களில் மற்றவர்களுக்கு தங்களை காத்துக்கொள்ள உதவுவது என்பதைக் கற்றுக்கொண்டார் இந்த கதையின் நற்பண்பு என்னவென்றால் தேவைப்படுபவர்களுக்கு உதவி மற்றும் கருணையை வழங்குவது பாராட்டத்தக்கது என்றாலும் அவர்களுக்கு சுயத்திறன் மற்றும் சுதந்திரத்தை கற்பிப்பது மிகவும் முக்கியம் ஞானமுள்ள பறவையின் உதாரணத்தை பின்பற்றி மற்றவர்களை தன்னிறைவானவர்களாக ஆக்குவதில் நாம் ஊக்கமளிக்க வேண்டும் இதனால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு தங்கள் சொந்த திறனில் செழித்து வாழ முடியும் இறுதியாக பார்வையிட்டதற்கு நன்றி மேலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு எங்கள் சேனலை பின்பற்றவும் நன்றி